மீனை வந்து நாங்கள் கழுவியாச்சு. இப்போ நாங்கள் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ் மீன் சூப்பராக இருக்குது. இப்படி குழம்புல போட போகிறோம். நான் குழம்பு வைக்கிறதே முடிஞ்சால் எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ மீன் குழம்பு ரெடி ஆக போகுது. நாங்கள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் புளி, அப்புறம் வந்து தக்காளி ரெண்டையும் கரைச்சி வச்சுருக்கோம். இதிலே கொஞ்சம் மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வைக்கிறாங்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா வைப்பாங்க. எங்கள் அத்தை வந்து ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வச்சா. அதே கை பக்குவத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க சூப்பராக பண்ணுவாங்க, அதனால தான் இன்றைக்கி அவங்க வைக்கிறாங்க. நான் இப்போ அதை காமிக்கிறேன் என்ன பண்ணோன்ட்டு. இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. உங்களுக்கு நல்லெண்ணெய் கிடைச்சா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். அவங்களே சொல்றாங்க, கொஞ்சம் சத்தம் பண்றீங்க. இவங்க வைக்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுதான் அவங்களோட ஸ்பெஷல். தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல அதில் எடுத்து வைக்கிறோம். இப்போ குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டேன், நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகவே ஆகிட்டேன். இப்போ வந்து மீனை போடுறோம். இதான் டிப்ஸ் சொல்லுமா? எப்போவுமே சரி, குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம மீனை போடணும், இல்லைனா மீன் வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விட முடியாது, ஒரு கொதியில் வெந்துடும் மீன்.
அடுப்ப சிம்மில் வைக்கணும். நீனே சொல்லிடுங்க அப்படியே. ஓகே, மீனை போட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சிடணும். நல்ல வாசமாக இருக்கு. ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா. அதோட கொஞ்சம் வந்து அரிசி பவுடர் போட்டுக்கிறேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கணும். சில்லி மசாலா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம், அது கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும். ஆனால் எங்கிட்ட இப்போ இல்லை. அதுக்கப்புறம் வந்து பூண்டை வந்து நாங்கள் இடித்து வச்சுருக்கோம். இடித்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து சும்மா பரட்டின மாதிரி இருந்தால் போதும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கோட்டிங் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 30 minutes to 1 hour அப்படியே இருக்கணும். இதை நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். ஆஃப்டர் 1 hour இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ வந்து மீன் பொரிக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து மீன் வந்து ஆல்ரெடி நான் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி 45 minutes ஆகிட்டு இப்போ நான் பொரிக்க போகிறேன். நான் இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சிட்டு ஆக்சுவலாக சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் வந்து மீன் வந்து பொரிக்க போகிறோம். நான் வந்து தோசைக்கல்லில் பொரிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு மீன் வந்து ஆல்ரெடி 45 minutes ஆகிட்டு நான் நல்லா மசாலா போட்டு நல்லா இதாகிட்டு. ஓகே, இப்போ வந்து இது ஒன்று ஒன்றா எடுத்து